Hi friends, welcome to Fun and Foodie. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓல்டு அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலை வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், அதையை நம்ம வந்து தூக்கி வீசிடுவோம். அதை ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ பெயிண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதைய அதில் இந்த ஓல்டு அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சுருங்க. எல்லா பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள், எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள். இதை பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாட்டில் வந்து அவ்வளோ அழகாக க்ளீனாக ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நியூ பெயிண்ட்டும் சூப்பராக 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாட்டிலாக அதில் உள்ளே விட்டு நல்லா கழுவுங்க. அந்த க்ரஸ்ட்டு வந்து நிறையா இருக்கும். நீங்கள் அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரில் இந்த பாட்டிலை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும். இங்கே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் பாட்டிலில் எவ்வளோ அந்த மூடியிலேருந்து எல்லாமே எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு இதே பழைய பாட்டிலே நம்ம வந்துட்டு நியூவாக பெயிண்ட் மேக் பண்ணி இதே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்கள், க்ரஸ்ட்டு நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர்னு எவ்வளோ க்ரஸ்ட் வெளியே வந்திருக்குன்னு. இதெல்லாமே அது அப்படியே கெட்டியாக இருந்து அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதில் இப்போ வந்து கோல்ட் வாட்டரில் வந்துட்டு இந்த பாட்டில் எல்லாத்தையுமே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பையும் போட்டுருங்க. இதோட மறுபடியும் இந்த கேப்பை வந்து ஒரு டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடலாம். நம்ம அந்த கேப்பில் மட்டும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அதையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பாட்டிலையுமே நம்ம வெயிலில் வந்து ஒரு 1/2 hour காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காய வச்சு எடுத்தாச்சு. ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துட்டு ஒரு சர்டைன் அமௌண்ட்டான டூத் பேஸ்ட்டை மட்டும் ஒவ்வொரு பாட்டிலையும் விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் அமுத்துனா, லைட்டாக அமுத்துனா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட்டை விடுங்க. எல்லா பாட்டிலையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஊற்றிடுங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 5 colors வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணணும், ஒரு அர்ஜென்ட்க்கு வந்து அந்த கலர் மட்டும் பர்டிகுலர் கலர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்களேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த பிங்க் கலருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஊல் ஸ்கெட்ச் ஒன்று இருந்தது, அதில் அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா அந்த லிக்யூடை எடுத்துட்டேன். அந்த லிக்யூடு தான் இந்த பேஸ்ட்டோடு நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இந்த ப்ளூ கலர், ஆனால் ப்ளூ கலரில் வந்து கம்மியாக தான் வந்தது எனக்கு. அது அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வேணும்னா கலர் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக வேணும் அப்படின்னா பேஸ்ட் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வரும். தண்ணி வந்து அவசரப்பட்டு சேர்க்காதீங்க. ஏற்கனவே இது தண்ணி மாதிரி, ஸ்கெட்ச் தண்ணி மாதிரி இருக்கிறனால இது ரெண்டு மட்டும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிங்க் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளூ ஸ்கெட்சில் இனி கொஞ்சம் வேறு ஒரு ஸ்கெட்ச் இருந்தது, அதை யூஸ் பண்ணி இனி கொஞ்சம் கலர் எடுத்துட்டேன் நான். இப்போ அந்த கலரை வந்து நம்ம மறுபடியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் தான் வேணும். இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் தான் எனக்கு இன்றைக்கி வேணும். அதுக்காக எனக்கு கம்மியாக அந்த இது இருந்தால் போதும். இந்த பேஸ்ட்டையும் அதையும் நல்லா விட்டு கலக்குங்க.
இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி விடாதீங்க. ஏற்கனவே அது தண்ணி இருக்கிறனால அப்படியே இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, நல்லா கெட்டியாக வந்துடும். அது பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிங்க் கலரையும் ப்ளூ கலரையும் நம்ம செய்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் பண்ணிடலாம். எல்லோ கலருக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இதை விட்டு நல்லா அதை வந்து கலந்துக்கோங்க. இது வந்து நம்ம பவுடர் போடுறனால இதில் லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்போ ஊற்றணும் அப்படின்னா இதை ரெண்டுமே ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க, சரியாக வராது உங்களுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வருது. பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு அந்த பெயிண்டோட இது. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பெல்லோவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரஞ்ச் கலர். ஆரஞ்ச் கலருக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். கேசரி பவுடரும் இதோட போட்டு நல்லா பேஸ்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லோ கலர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பவுடர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதை நல்லா நம்ம முதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் லைட்டாக வந்து இதில் தண்ணி விடணும். அந்த பேஸ்ட்டும் இதுவும் சேர்த்து நல்லா கலக்கணுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌன் கலரை ரெடி பண்ண போகிறோம். ப்ரௌன் கலருக்கு நான் இன்றைக்கி காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இதுவும் அதே தான், அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும். இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 5 கலர்ஸை ரெடி பண்ணிட்டோம். பிங்க், ப்ளூ, ஆரஞ்ச், ப்ரௌன், எல்லோ, 5 கலரையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கலர் எடுக்கலாம், எல்லோ கலர் எடுக்கலாமா? எல்லோ கலர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெயிண்ட் ப்ரஷ் வந்து அதில் பாட்டிலில் நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சூப்பராக வந்துருச்சு இந்த கலர். எல்லோ கலர். செகண்ட் பிங்க் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இது இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பிங்க் கலரும். தேர்ட் வந்து ஆரஞ்சு கலர். வாவ், இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபோர்த் வந்து ஸ்கை ப்ளூ கலர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கலர் இது. இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் முதல் விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி பக்குவத்தில் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். இது வந்து ப்ரௌன் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனும் சூப்பராக இருக்குது. எல்லா கலரும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மூடியில் போட்டு மூடி வச்சுருவோம்.
இப்போ பாருங்கள், எல்லோ, ப்ளூ, ப்ரௌன், பிங்க், ஆரஞ்ச் அஞ்சு கலருமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே கடையில் வாங்குகிற அக்ரலிக் பெயிண்ட் மாதிரியே வரணும் அப்படின்னா நீங்கள் இதோட கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்யூரேட்டாக அப்படியே வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.